ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெயம் கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கருப்பட்டி தேங்காய் பருப்பி பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்குவோங்க நெய்யில் ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கதை போட்டு வதக்கிப்போம் ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேங்க அந்த தேங்காயை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நெய்யில் வ வதக்கி எடுத்துக்குவோங்க சிம்மில் வச்சே வதக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும் தேங்காய் அதனால் பொறுமையாக செய்வோம் தேங்காய் நல்லா வறுத்ததும் அதை எடுத்துகிட்டு அடுத்ததாக நாம் ஒரு கப் அளவு கருப்பட்டி தட்டி போட்டு அதில் அரை ஸ்பூ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் இது வந்து கருப்பட்டி வந்து பாகு பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் சிம்மில் வச்சு செய்யுங்க இதை பதம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் இந்த கருப்பட்டி பல் ஊற்றி பார்த்தீங்கன்னா மேலே மிதக்கும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அது ரெடியாகிடுச்சு அதில் நான் தேங்காயும் போட்டு கிண்டிடுவோம் ரெண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம் ஸ்மெல்லுக்காக நல்லா உருண்டை பதம் வர மாதிரி நம்ம வ வதக்கிட்டே இருப்போம் அந்த தண்ணி பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம் இப்போ நாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் இது இந்த பாகு கெட்டியாக வர்றதுக்கு உதவும் அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா கிண்டிட்டோம் அது நல்லா உருண்டை பதம் வர அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அளவுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்து ஆற வச்சிட்டு கை பொறுக்கிற சூடில் உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் எடுத்துகிட்டேன் ஆறிடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க ஏற்கனவே நெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் நான் ஊற்றிக்கலை நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இது நல்ல ஸ்வீட்டும் கூட பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க ரொம்ப நல்லது